இன்று மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிலே மாண்புமிகு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களும், அதேபோன்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களும், தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த முப்பெரும் விழாவில் கட்டுமானம், மனை, வணிகம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசுக்கு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த காலத்தில் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் கிட்டத்தட்ட 45 மேற்பட்ட திட்டங்களை வகுத்து தமிழக மக்களின் நலன் கருதி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழாவாகவும், அதேபோன்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் கிட்டத்தட்ட 45 மேற்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தியிருக்கிற பத்திரப்பதிவு துறைக்கு நன்றி தெரிவிக்கிற விழாவாகவும், எங்கள் கூட்டமைப்பினுடைய 10 விழாவாகவும், எங்கள் கூட்டமைப்பினுடைய கேலண்டர் டைரி வெளியீட்டு விழாவாகவும் முப்பெரும் விழாவாக இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் அங்கீகாரம் இல்லாத மனைகளை அங்கீகரிப்பதற்காக மனை வரன்முறை சட்டத்தை நீட்டிக்க கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோன்று பதிவுத்துறையிலே எண்ணற்ற திட்டங்களை எளிமைப்படுத்துவதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் போலி ஆவணங்களை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதார் இணைய வழியில் இணைப்பதற்கு திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பதிவுத்துறையினுடைய ஆன்லைன் 2.0 திட்டத்தில் வெறும் தமிழ் மொழியில் மட்டுமே தட்டச்சு செய்யக்கூடிய வகையில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் விருப்ப மொழியில் வாடிக்கையாளர் பொதுமக்கள் அந்த இணையதளத்தை பயன்படுத்துகின்றவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப விருப்ப மொழியில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தட்டச்சு செய்யக்கூடிய வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைத்தோம். மேடையிலேயே அதற்கான தீர்வை அறிவித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதேபோன்று தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பிலே மனை வரன்முறை சட்டத்தை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைச்சர் அவர்கள் மேடையிலேயே அதற்கான தீர்வினை ஏற்படுத்தி அந்த மனை வரன்முறை சட்டத்தை நீடித்து தருவதாக உத்தரவு அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சாலையில் அணுகுசாலை பிரச்சனைகள், திறந்தவெளி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், கட்டிடங்களினுடைய உயரம் சம்பந்தமான விதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், சைட் செட்பேக் சம்பந்தமான பிரச்சனைகள், ஓடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய